சூழலில் தம் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேர்காணல் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே பாரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த நேரத்திலே அதற்கு ஈடுகொடுக்க முடியாத ஒரு சூழலில் பெரும்பான்மை தலைவர்களால் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராகவே தமிழர்கள் ஆயுதூக்கி போராடி இருந்தார்கள். அந்த போராட்டத்தை இலங்கையிலே வாழ்கிற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக வாழ்கிற தமிழர்கள் கூட அந்த போராட்டத்திற்கு பலி சேர்க்கிறவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அந்த சிந்தனையோடுதான் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு இருந்ததன் காரணமாகத்தான் கடந்த தேர்தல்களில் கூட தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து தங்களின் குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை சாதித்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் இன்று தமிழர்களை பொறுத்த மட்டில் மிகவும் ஒரு மனவேதனையோடு இந்த நாட்டின் ஒரு நலிவுற்ற இனமாக தொடராக பார்க்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான கருத்துக்கள் தமிழர்கள் மத்தியிலே பாரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக தற்காலத்துக்கு பொருத்தமான சில விடயங்களை கையாண்டு எம்மோடு தமிழ் மக்களை இணைந்து செல்லக்கூடிய வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதே காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே செயற்படுவது தமிழ் தலைவர்களுடைய கடப்படாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் மேற்குறிப்பிட்ட அந்த விடயங்களை மையமாக வைத்து எங்களுடைய மக்களை அணிதிரட்டக்கூடிய வகையில் தமிழ் மக்களுடைய மனங்களை புண்ணாக்காத வகையில் எங்களுடைய செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும்.